சார் வணக்கம் சார். வணக்கம் ராம் சார். நம்ம இப்ப கிரைம் த்ரில்லர் சீரியஸ்லாம் வந்து இப்ப நிறைய ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்கு. அதுல எப்படி விசாரிக்கிறாங்க, விசாரிக்கிற கண்ணோட்டங்களை வந்து மக்கள் ஆர்வமா பாக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய வெப் சீரிஸ் இருக்கு. ஆமா, முன்னாடி எல்லாம் வந்து இது இவ்வளவு டீடைலா தெரியாது, போலீஸ் வருவாங்க பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ இன் டீடைலா வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கைரேகையை எப்படி எடுக்கிறாங்க, அதை பாக்குறாங்க அப்படிங்கறது முதல் கொண்டு ஒரு பாடியை எப்படி வந்து இது பண்றாங்க, எல்லாமே வந்து வெளிப்படையா காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து சினிமாக்கும் ரியலாகவும் எப்படி சார் வேறுபடுது, இல்லை இதே மாதிரி தான் இருக்குமா, அவங்க எப்படி இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம? ஓகே, அதாவது என்னன்னா, இந்த மாதிரி சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம விசாரணை அதிகாரிகளுமே பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன்ல இந்த மாதிரி சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு தனியாகவே ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். அதே போல் வந்துட்டு இதுக்காக இந்த உடல் கூராய்வுக்கான பண்ணக்கூடிய தனி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஸோ ஹெல்த் வைஸாகவும் இருக்கக்கூடிய டாக்டர்ஸுமே இருக்காங்க. அவங்களுடைய ஆய்வறிக்கை இதெல்லாம் அடிப்படையில் தான் வந்து ட்ரையலுமே வந்து நடக்கும். ஸோ இவை எல்லாமே இந்திய எவிடன்ஸ் ஆக்டின் படி, இந்திய சாட்சிய சட்டத்தின் படி எவிடன்ஸாக ஏற்றுக்கொள்ளப்படும். இதுல இருந்து எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கார், அவர் வந்து ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி ஃபிங்கர் பிரிண்டை வந்து அவர் வந்து கலெக்ட் பண்றாரு இல்லையா, அவர் தான் வந்து பொருத்தி பார்க்கிறார். அப்போ அவர் நீதிமன்றத்துக்கு முன்பாக வந்து சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்லுகின்ற போது வந்து எதிர்த்தரப்பு வக்கீல் அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லி அதுலேருந்து என்ன கிடைக்குதுங்கிறது அடிப்படையில் நீதிபதி அதில் உள்வாங்கி கொண்டு தான் தீர்ப்பகம் சொல்லணும். ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் வந்துட்டு அவர் வெறும் எக்ஸாமின் பண்ணுறதோட அவர் வேலை முடியறதில்லை. அவர் எக்ஸாமின் பண்ண ஒரு விஷயத்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் சொல்லணும். அவரை வந்து நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் விட்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா அவர் வந்து இந்த இந்த வழக்கு குறித்து அவருடைய பொறுப்பு அப்படிங்க, அது ஒரு எக்ஸ்பர்ட்டாக தான் அவர் வந்து வர்றாரு இல்லைங்களா. அவரை நேரடியாக பார்த்த சாட்சி அப்படிங்கிறது கிடையாது. இந்த வழக்கினோட அவரோட இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அவருடைய எக்ஸ்பர்டீஸ்லேருந்து தான் வருது. ஸோ எக்ஸ்பர்டீஸுங்கிறது எனி ஃபீல்டில் இருக்கலாம். நமக்கு ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு இந்த மாதிரி டிடெக்டிவ் யாருன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். எனக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். இன்னைக்கு வரைக்கும் ஷெர்லாக் ஹோம்ஸ் நம்ம நிறைய பார்க்கறோம்ல. ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாரு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆவணங்களுக்கு வந்து அவருக்கு பண்ணுவார், அதுலேருந்து டிடெக்ட் பண்ணுவார். அவருக்கு பேசிக்காக கெமிஸ்ட்ரி நிறைய தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த மண்ணினுடைய தன்மை எப்படி இருக்கு, இங்க இந்த சாம்பல் எப்படி இருக்குது, இந்த டபாக்கோ வந்து பயன்படுத்துகிறேன், இந்த சுருட்டு யார் வந்து பிடிப்பாங்க, அப்படியெல்லாம் அவர் வந்து கண்டுபிடிப்பார் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு அறிவியல் பூர்வமாக நம்ம இந்த ஒரு விசாரணை மேற்கொள்கின்ற போது போலீஸ் அதிகாரிகளுக்கு என்னன்னா, அவங்க தேவையில்லாமல் வந்து இந்த தேர்ட் டிகிரி மெத்தடாலஜி கடைபிடிக்க வேண்டிய ஒரு தேவையில்லை இல்லையா. இன்றளவிலும் காவல்துறை மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா, அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த தேர்ட் டிகிரி மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது, உண்மையை வர வைக்கிறது எங்களுக்கு தான் இருக்கு, வேற என்ன எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இந்த சயின்டிபிக் அப்ரோச் இன்னும் அதிகப்படுத்தினா, இந்த ஃபாரன்சிக் சிஸ்டத்தை நம்ம இன்னும் அவங்களுக்கு டெவலப் பண்ணா, இந்த அட்வான்ஸ்மெண்ட் மூலமாக இன்னைக்கு நமக்கு சிசிடிவி கேமரா நிறைய வந்துருச்சு, வீடியோஸ் இருக்கும். இப்ப அந்த வீடியோவே எடுத்துக்கோங்களேன், அதை வந்து சாட்சியா நம்ம கோர்ட்ல வந்து பயன்படுத்தணும். இப்போ அந்த வீடியோ வந்து நிறையா வந்து சில நியூஸ் சேனல்ஸே வந்து பரப்புகிறாங்க இல்லைங்களா. அது எல்லாமே வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த வீடியோவை நீ கோர்ட்டில் சாட்சியாக பயன்படுத்தணும் அப்படின்னா, எந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜஸ் அங்கே எந்த சிஸ்டத்தில் கிடச்சதோ அந்த சிஸ்டத்தை நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதை காப்பி பண்ணது வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஒரிஜினலாக பாருங்கள், இந்த சிஸ்டம் தான் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு கேப்சர் ஆச்சு, இதில் தான் அது வந்து சேவ் ஆயிருக்கு அப்படின்னு அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்து கொடுக்கணும். ஆமாம், இந்த சிஸ்டம் தான் இருக்குது, அதில் இதுக்கு இந்த ஃபுட்டேஜஸில் எந்த விதமான டேம்பரிங் இல்லை, இதில் எந்த விதமான மாஃபரிங் இல்லை அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த எவிடன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார்ந்த எலக்ட்ரானிக்கல் சார்ந்திருக்கூட இந்த எவிடன்ஸை எடுத்துக்கொள்வதில் இந்திய தண்டனை சட்டம் அதையும் வந்து அனுமதிக்குது, இந்திய சாட்சிய சட்டமும் அதை வந்து அனுமதிக்குது. இந்த இரண்டு அடிப்படையில் இருந்துமே நீங்க வந்து தீர்ப்பு சொல்லலாம், தண்டிக்கலாம் அப்படிங்கறத. அப்ப இதை வந்து எவிடன்ஸா சொல்லும் போது, அப்ப அந்த அந்த எவிடன்ஸா சார்ந்திருக்கூடிய நிபுணர் நமக்கு தேவைப்படாரு, அந்த ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் விட்னஸ் நமக்கு வந்து சொல்றாரு. ஸோ அவர் வந்து அந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிற ஆளுக்கில் அவருடைய சாட்சியங்கள் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் இருந்து தான் வந்து நம்ம எக்ஸ்பர்ட் விட்னஸை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ நம்ம கேட்குற இந்த வெப்சீரியலில் வர மாதிரி வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஹைடெக்காக வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறோமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இங்கேயே நம்ம வந்து சயின்டிஃபிக்கான மெத்தடாலஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆவணங்களையும் கைப்பற்றி அதை வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தடாலஜியை வந்து பண்ணணும்.
ஷெர்லாக் ஹோம்ஸுடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கிரைம் சீனை வந்து அவர் எலாபரேட் பண்ணும்போது அந்த கிரைம் சீனை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க, நீ உள்ள நடந்து போயிட்டு வந்துட்டா கூட அந்த குற்றம் புரிந்தவருடைய ஃபுட் ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்க டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். அடிப்படையில இருந்துமே நாம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ அப்போ இந்த எவிடென்ஸை கலெக்ட் பண்ணுறது, அது அதுக்கான ப்ராப்பர் எவிடென்ஸை வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வந்து உருவாக்குறது, அந்த ஃபாரன்சிக் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்கே இருக்கு. ஸோ இந்த இவங்களுடைய இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, ரொம்ப அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்னுடைய சப்போர்ட்டோட தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதுவுமே கோர்ட்டில் வந்துட்டு பயன்படுத்தப்படுது. இதில் என்னென்னா, இந்த மாதிரி சயின்டிஃபிக் எவிடென்ஸை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய தீர்ப்புகளுமே வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த ஃபாரன்சிக் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது என்ன இருக்குது, அந்த ஃபாரன்சிக் ஸ்டடீஸின் அடிப்படையில் அவங்களோட ஹெல்ப்பின் அடிப்படையில் தான் அது பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இது ரெண்டுமே முக்கியமான கீ ரோல் பிளே பண்ணுது. இவங்களுடைய எவிடென்ஸை வந்துட்டு நம்ம கோர்ட்லேயும் சமர்ப்பிக்க முடியும், அவற்றை வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டும் அலோவ் பண்ணுது. ஒன்லி திங் என்னென்னா, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் எவிடன்ஸாக நீங்கள் சப்மிட் பண்ணும்போது அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் கரெக்டாக மெத்தடாலஜி பண்ணணும், அதர் எவிடன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது என்ன மெத்தடாலஜி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதன் அடிப்படையிலேருந்து அந்த எக்ஸ்பர்ட் விட்னஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதன் அடிப்படையிலேருந்து தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன, அதன் அடிப்படையிலிருந்து நிறைய குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க. எனவே இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். ஓகே சார், சூப்பர் சார். ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வந்து எப்படி வந்து கோர்ட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்காக எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப டீடைல்டா தெளிவா சொன்னீங்க சார். தேங்க்யூ சார். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய சட்டங்களை ஆட்டோல போயிட்டே ஷேர் பண்ற சட்டம் ஒரு ஷேர் ஆட்டோ. இதன் முழு வீடியோவை BS Value OTT ஆப்பில் கண்டு மகிழுங்கள். Blacksheep எக்ஸ்பிரஸ் மார்னிங், திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணிக்கு உங்கள் சித்திரம் டிவி மற்றும் BS Value OTT ஆப்பில்.